அருணன் உங்ககிட்ட கேட்க விரும்பறேன் நானு இப்ப ஆதிமுக அரசு இந்த வேல் யாத்திரைக்கு தடை விதித்ததற்கான காரணம் வந்து எதிர்க்கட்சிகள் கொடுத்திருக்க கூடிய அந்த அழுத்தம் அந்த அழுத்தத்திற்கு அடிபணிந்து தான் ஆதிமுக அரசு தடை கொடுத்திருக்க வேண்டும் அப்படிን பாஜக தரப்புல இருந்து கூறப்படுகிறது நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அதிமுகவை கண்டிக்க முடியல அவங்கதான் ஒரு முடிவுக்கு வரல கூட்டணி உண்டா இல்லையா என்பது அதனால இன்றைக்கு அனுமதி அவர் வார்த்தையை வச்சுக்குவோம் செம்மலை ஐயா வந்து தடைக்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறாரு அனுமதி கேட்டாங்க நாங்க மறுத்தோம் அனுமதி மறுப்பு அந்த அனுமதியை மறுத்திருப்பது அதிமுக அரசு அதிமுக ஆட்சி அதை செம்மலை கொரோனா காரணமாக மக்கள் பாதுகாப்புக்காக தான் தடை விதிச்சிருக்கோம் சொல்லிருக்கீங்க நான் அருணனுடைய கருத்து வாங்கிட்டு போயிட்டு வரேன் நான் திரு அருணன் நீங்க தொடரலாம் விட மாட்டேங்கிறேன் இல்ல நீங்க ஒரு சுற்று பேசிட்டீங்க செம்மலை ஐயா நான் பேசிட்டு அடுத்த சுற்றுல நீங்க உங்க கருத்து சொல்லுங்க இப்ப பாருங்க இப்ப பாஜக நண்பர் சீனிவாசன் தான் இதுக்கு பதில் சொல்லணும் எதிர்கட்சிகள் கொடுத்த அழுத்தத்தினால்தான் அதிமுக அரசு இந்த அனுமதி மறுப்பு மற்றும் கைது நடவடிக்கை எடுத்தது என்பது பாஜக நிலைப்பாடு ஆனால் அதிமுக பிரதிநிதி திட்டவட்டமாக சொல்கிறார் நாங்க எதிர்கட்சிகள் சொல்லாம் கேட்கிற ஆளுகள் கிடையாது அவங்களுடைய அழுத்தத்துக்கெல்லாம் பணிகிற அரசு கிடையாது நாங்களே சொந்தமா சுயம்புவாக எடுத்த முடிவு இது அதுக்கு அவர் சொல்லுகிற மிக முக்கியமான காரணம் காலம் இந்த கொரோனா காலத்தில் இது கூடாது இது கூடாது என்கிற கட்டுப்பாட்டை விதித்திருப்பது மத்திய பாஜக அரசு பாஜகவினுடைய மோடி அரசு அந்த அரசுடைய முடிவை தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் மீறுகிறார்கள் இது நியாயமா என்று அதிமுக கேட்குது அதுக்கு பதில் சொல்லாம தமிழ்நாட்டு பாஜக காரங்க எதிர்கட்சிகள் மீது பாய்வது எது நியாயம் என்றே எனக்கு புரியல அப்ப அவங்க பாவம் இருதலை கொள்ளி எறும்பா தவிக்கிறாங்க இப்ப வந்து அரசுதான் இப்ப இந்த நடவடிக்கை எடுக்குது ஆனா அந்த அரசை விமர்சிக்க முடியல கண்டிக்க முடியல ஏன்னா கூட்டணி உண்டா இல்லையான்னு இன்னும் முடிவுக்கு வரல இதுதான் அரசியல் ஒண்ணு இரண்டாவது அம்சம் நம்முடைய சீனிவாசன் எதுக்கு இந்த வெற்றிகள் யாரை அவர் வந்து இல்லங்க கூட்டம் பாருங்க அந்த கந்தசஷ்டி கவசம் பாருங்க ஆரம்பிக்கிறார் இப்ப நான் ரெண்டு விஷயம் கேட்க விரும்புறேன் இடையில தலையிட்டு அவர்களும் சொன்னார் அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் நான் சீனிவாசன் அவர்களுக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் கண்டிச்சிருக்கோம் அந்த கருப்பர் கூட்டத்தினுடைய அந்த நிலைப்பாடு தவறு கந்தசஷ்டி கவசம் ஒரு பக்தி நூல் அது முருகனை துதிக்கிற நூல் தனது அங்கங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லி அவற்றை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என வேண்டுகிற ஒரு நூல் அந்த உரிமை முருக பக்தர்களுக்கு உண்டு அதை கேலி செய்வது நியாயமே அல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெளிவாக அறிக்கை விடுத்தது திமுக தரப்பிலும் அறிக்கை வந்தது அதே போல இந்த எங்களுடைய அணியில இருக்கக்கூடிய அவ்வளவு கட்சிகளும் சொல்லியிருக்கோம் அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கு எது வரைக்கும் போய் இருக்குது குண்டை சட்டத்தை ஏவுகிற வரை போய் இருக்குது இதுக்கு மேல இப்ப என்ன கேட்கிறாங்க அவங்க உண்மையிலே நடுவுல விட்டுட்டாங்க கருப்பர் கூட்ட விவகாரத்தை நடுவில் மக்களுக்கு போயிட்டு வந்து மனு தர்ம விவகாரத்துக்குள்ள போனா நமக்கு சிக்கலா போகும்னு நைட்டாக அதை கைவிட்டுட்டு மீண்டும் கருப்பர் கூட்டம் மீண்டும் கந்தசக்தி கவசம்னு வர்றாங்க இதெல்லாம் ரொம்ப தெளிவா தெரியுதுங்க மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளை பற்றி பேச தயாரா இல்ல இப்ப முருகப்பெருமான பத்தி பேசுறாரு
கந்தசஷ்டி கவசத்தை பத்தி பேசுறாரு. ஆனா பாஜக காரங்களை நாங்க கேக்குறோம், இந்த முருக பக்தர்கள் பாதிக்கப்படுறாங்க, இந்த முருக பக்தர்களுக்காக நீங்க போராடுவதாக யாத்திரை நடத்துவதாக சொல்லுகிறீர்களோ, அந்த முருக பக்தர்கள் நாட்டுடைய மோசமான பொருளாதாரத்தால் தொற்று நோய் வருவதற்கு முன்பே பாதிக்கப்பட்டிருந்தாங்க.